திருச்சியில் துப்பாக்கிவிற்கு வந்த கைதான காவலர் பரமேஸ்வரன் உட்பட 6 பேரை சிபிஎஸ்இஐடி காவலில் விசாரிக்க திருச்சி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையை சேர்ந்த காவலரான பரமேஸ்வரன், தஞ்சையை சேர்ந்த நாகராஜ் மற்றும் திருச்சிற்றம்பலத்தைச் சேர்ந்த சிவா ஆகியோர் துப்பாக்கி விற்பதற்காக திருச்சி வந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரித்த சிபிசிஐடி போலீசார் அவர்களுக்கு துப்பாக்கி சப்ளை செய்ததாக திருநெல்வேலியைச் சேர்ந்த எட்டப்பன், உடந்தையாக இருந்த கலைசேகர், திவ்ய பிரபாகரன் ஆகியோரை செவ்வாய்க்கிழமை கைது செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதோடு போலீஸ் காவலிலும் விசாரிக்கவும் மனு செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி காவலர் பரமேஸ்வரன் உட்பட 6 பேரை 14 தேதி வரை விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார்.